முடியாது, நீ படிக்காட்டி கூட பரவாயில்ல, உன்னை விழ விட மாட்டோன்னு ஓட ஓட விரட்டுவது மக்களுக்கான தத்துவம். கர்ப்பமாகி இருந்த பெண் அவங்க அவ்வளவு கொடுமையான வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகள் தண்டனை நிரூபிக்கப்பட்டு இப்ப விடுவிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வரவேற்பு கொடுத்தாங்க. யார் நம்ம ஊருக்குள்ள வரப்பாக்குறாங்க யோசிக்கணும் நம்ம. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக கூடியிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு முறை தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த தேர்தலில் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் புதியதாக பொறுப்பை ஏற்றவர்களுக்கு பாராட்டு விழாவாக இது நடக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த பாராட்டுக்கு பின்னால் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இது ஒரு தேர்தலா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கு, என்ன நீங்களே உங்களை அறிவிச்சுக்கிறீங்களா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. உண்மை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் என்பது அதற்கான சட்ட விதிகளின்படி நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதில் வந்து ஏன் ஒரு தலைவருக்கு எதிர்ப்பில்லை, போட்டி இருந்தால் தானே ஒரு தேர்தல், இப்படி கூட வரும். நாம் வந்து சும்மா நம்மளே பாராட்டிக்கிட்டு மட்டும் இல்லை, சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஒரு தலைவர் தேர்தல்னால் ரெண்டு பேர் இருந்தால் தானே போட்டி. ஆனால் எந்த தேர்தல்லையும் எதிர்த்து நிற்காமல் ஒருவர் வெற்றி பெற்றால் இது எப்பொழுதுமே இருப்பது, அதுக்கு பேர் அன்அப்போஸ்டு அப்படின்னு. அப்போ வந்து சின்ன வயசில் இங்கிலீஷில் இது என்னன்னு தெரியாது, அவர் யாருங்கன்னா அவர் அன்அப்போஸ்டுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்கன்னா அன்அப்போஸ்டா, இப்படி ஒரு தேர்தலா, ஏன்னா அவரை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு கட்சிக்குள் நடக்கிற தேர்தல் என்று அல்ல, இன்றைக்கு இந்தியாவின் அரசியல் போக்கில் அவரை எதிர்த்து நிற்க ஆள் இல்லை என்கிற உயரத்திற்கு வளர்கிற உருவாகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அவர் தலைவர் ஆவது பற்றி நாம் புதிதாக பாராட்டுவதற்கும் வாழ்த்து சொல்லுவதற்கும் எதுவும் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அவர்களுடைய தத்துவத்தை வழிநடத்தக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறது தான். இதை நாம் சொல்லலை, இரண்டு நாளைக்கு முன்னால் மேற்கு வங்காளத்தில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது என்ன போராட்டம் அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். நம்மளை தான் எல்லாரும் ஹிந்தி எதிர்க்கிறாங்க, ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நிதி அமைச்சராக ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப படித்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையால் தான் நான் வந்து ஹிந்தி படிக்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹிந்தியை அரசு மொழியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நம்ம சொல்லலை, இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லலை. 50 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இந்த தமிழ்நாட்டை மையம் கொண்டிருந்த புயலாக, இந்த தமிழ்நாட்டின் கொட்டும் மழையாக, நம்முடைய மக்களுக்கு வேதனையில் வீசும் தென்றலாக வாழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது அல்ல. தமிழ்நாட்டுக்கு 2 மொழிதான், அது தமிழும் ஆங்கிலமும் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக்கினார். தமிழ் படிக்கணும், அது கூட உலகம் முழுக்க போகணும்னா ஆங்கிலம் படிக்கணும். இதை சட்டமாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். நான் வந்து முதல்வரான பிறகு 3 ஆணையை போட்டேன், 3 உத்தரவு போட்டிருக்கேன். அந்த 3 உத்தரவிலும் அண்ணாதுரையின் கையெழுத்து இருக்கிறது.
அந்த மூன்றையும் நான் இல்லை, எனக்கு பிறகு வருகிற யாராக இருந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மூன்று என்ன அப்படின்னா, ஒன்று இந்த தமிழ்நாட்டை மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சென்னை ராஜதானி அப்படின்னு. இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் தான் இப்போ நம்மளுக்கு தெரியும், அப்போ நம்ம மாநிலத்துக்கு பேரே சென்னை ராஜதானின்னு வச்சுருந்தாங்க. அது மாநிலமான பிறகு மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை மாற்றணும்னு சொல்லி விருதுநகரில் தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் அப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டவர் முதல்வர் பச்சை தமிழர் அதே விருதுநகரை சேர்ந்த கல்வி வள்ளல் காமராசர் அவர்கள். முதல்வராக காமராசர் ஐயா இருக்கிறார், அவர் பச்சை தமிழராச்சே அவர் பெயர் வைக்க மாட்டாரா அப்படின்னு போராட்டம் நடத்த தொடங்கி உண்ணாவிரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் உடல் மெலிந்து கடைசியாக உயிர் துறந்த தியாகி சங்கரலிங்கனாரை அவருடைய தியாகத்தை நினைவுபடுத்தி இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சட்டமன்றத்தில் பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ தமிழ்நாடுன்னு வைக்க மறுத்த காங்கிரஸ்காரர்கள் எதிர்கட்சியில இருக்காங்க நிறைய பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு, ஆனா இந்தியே ஆதரவு, இந்தி நம்ம இந்தி எழுத்தை நாம அழிச்சுக்கிட்டு போனா, தார் சட்டி எடுத்துட்டு அழிச்சுட்டு போனா பின்னாடியே மண்ணெண்ண சட்டியை தூக்கிட்டு ஒருத்தர் வந்தார் தாரை அழிக்கிறதுக்கு. அவர் தான் பெருந்தமிழர் மாப்போசின்னு அவருக்கு பேரு. நம்ம இந்திய தார் போட்டு அழிச்சா அவர் மண்ணெண்ண போட்டு தார் அழிப்பாரு. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க சட்டசபையில், ஆனா அவங்களுக்கும் தமிழ் உணர்வெல்லாம் உண்டு, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவங்கெல்லாம் இதுல எதை படிச்சா நம்ம பசங்க முன்னேறும் அப்படிங்கும் போது, ஹிந்தி படிச்சா உத்தரப்பிரதேசம் வரைக்கும் போலாம், போயிட்டு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது. ஆனா இங்கிலீஷ் படிச்சா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க உலகம் பூரா இருக்காங்க. அப்போ ஆங்கிலம் உலக மொழி, அதை தான் சட்டம் அப்படின்னு சொன்னார். நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் அப்படின்னார். இது ஒரு சட்டம். இந்த மூன்று சட்டத்தையும் நிறைவேற்றிய அண்ணா அவர்கள் சொல்லும்போது, நான் இல்லை, எனக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த பொறுப்பில் உட்கார்ற ஒருத்தர் இதை மாற்றணும்னு நினைச்சு கையெழுத்து போட பேனாவை எடுத்து குனியும் போது அந்த தாளில் அவருக்கு என்னுடைய முகம் நினைவுக்கு வரும். அவங்களால கையெழுத்து போட முடியாது. அந்த நிலை இருக்கிற வரை இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்று பொருள் அப்படின்னார். இன்றைக்கும் அந்த பேரறிஞர் அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய தத்துவம் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதை முன்னெடுத்து செல்லுவதற்கான ஒரு பெரும் படையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களும், நமது கவிஞர் கனிமொழி அவர்களும் உரையாற்றவிருக்கிறார்கள். அதனால நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், என்னை விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ கருத்து இருக்கு, பேசிக்கிட்டு இருப்பேன்னா பேச பழக்கத்தினால இல்லை, அவ்வளோ கருத்து இருக்கு, அவ்வளோ கொள்கை இருக்கு சொல்றதுக்கு. நம்ம வரலாற்றில் செய்திகள் இருக்கு, அது நீங்கள் ஒரு 10 பக்கம் நம்ம வரலாற்று புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல தான் செய்யணும். அதை போல இப்போ அண்மையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள், பெண் குழந்தைகள் கல்விக்கு, உயர்கல்விக்கு. அதுவும் எந்த பெண் குழந்தைக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில் படித்தால்
அவருடைய உயர்கல்வி பொறுப்புக்கு ஏற்கனவே அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு கட்டணம் கிடையாது. அதில் கூடுதலாக பெண்களை படிக்க வைக்கணும்னா எவ்வளவோ பேர் பார்க்குறோம், பையன் சரியாக படிக்காட்டி கூட எப்படியாவது கட்டணம் உடனே வாங்கியாவது பையனை படிக்க வச்சிடணும். ஆனால் பொண்ணை படிக்க வைக்கணும்னா செலவு, படிக்க ஒரு செலவு, அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு செலவு. இதுதான் நம்ம நாட்டில் இருக்க நிலைமை. அப்போது அந்த படிக்கிற பிள்ளைங்க மேல் படிப்புக்கு வந்தால் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அவங்க கணக்கில் செலுத்தப்படுது. இது வந்து இதை தொடங்கி வைக்கிறதுக்கு டெல்லியிலிருந்து ஒரு முதல்வர் வந்தார். அவருக்கும் இது இவ்வளவு சிறப்பாக இது நடக்குதுங்கிறது அவ்வளோ பெரிய வியப்பு. ஏன் வியப்புன்னா, இது திடீர்னு தொடங்கப்பட்டது அல்ல, இதுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கும் போது அந்த உதவி திட்டத்துக்கு என்ன தலைப்பு என்ன பேருனா, மூவாலூர் ராமாமிரத தம்மையார் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த திட்டம் வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னாங்க. தாலியே போடணுமா வேணாமா அது வேற செய்தி, ஆனால் தாலிக்கு தங்கம் அப்படின்னா அது ஒரே தடவை முடிஞ்சு போச்சு. அப்படியாவது அதை வாங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுமா, இல்லை மாதம் 1000 ரூபாய் வாங்கிறதுக்காக அந்த பொண்ணை படிக்க வைக்கணுமா? இப்போ பெற்றோர் எதை முடிவு பண்ணுவாங்க? 50000 ரூபாய் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறதா, மாதம் மாதம் 1000 ரூபாய் வாங்கி அந்த பொண்ணு படிக்கிற வரைக்கும் உயர்கிற வரைக்கும் படிக்க வைக்கிறதா? அந்த பெண் படித்தால் யாருக்கு உதவி? அந்த பெண்ணுக்கு உதவி, குடும்பத்துக்கு உதவி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி. அந்த அடிப்படையில் அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட அடுத்த அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகணுமோ அப்படி நம்முடைய பெண்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற நுழைந்து கொண்டிருக்கிற ஆபத்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கலவரங்களையே மூலதனமாக கொண்டவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அவங்களுக்கு மூலதனம் என்ன? கொள்கை கிடையாது. அவங்களுடைய மூலதனம் கலவரம். நம்ம ஊர் அமைதியாக இருக்கு, மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லா மதம் ஜாதி எந்த பிரிவு அது வேற, ஆனால் மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்க மாட்டாங்க. இந்த தெருவிலையும் அந்த தெருவிலையும் ஓடுகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. இந்த நிலைமைக்கு கர்நாடகா இன்னைக்கு அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இஸ்லாமிய குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க இந்த ஹிஜாபு போடலாமா கூடாதா? ஒரு நாட்டுக்கு இது ஒரு பிரச்சனைங்களா? யாராவது நாளைக்கு ஒரு சட்டம் போட்டு நீங்கள் பொட்டு வைக்கலாமா, திருநீர் வச்சுக்கிட்டு வரலாமா, நீங்கள் ருத்ராட்சம் போடலாமா, சிலுவை போடலாமா, இதெல்லாம் போட்டு அந்த பிள்ளைங்க படிக்க வரக்கூடாதுன்னு சொல்லலாமா? யாராவது இவ்வளவு பேர் இருக்கிற நாட்டில் ஒரு 10 பிள்ளைங்க அவங்களுடைய மத சூழ்நிலை கட்டாயம் இதெல்லாம் தாண்டி படிக்க வராங்கன்னா நீ எப்படி வேணா வாமா படி, எப்படியாவது படி, உனக்கு நாங்கள் படிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது மக்களுக்கான தத்துவமா? இல்லை முடியாது, நீ படிக்காட்டி கூட பரவாயில்ல, உன்னை விழ விடமாட்டோன்னு ஓட ஓட விரட்டுவது மக்களுக்கான தத்துவமா? இந்த ரெண்டு தத்துவத்துக்கு இடையில தான் இப்போ இந்தியாவிலேயே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல ஒரு பள்ளி மாணவி மிக சந்தேகத்துக்கிடமான முறையில், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டு தீர்ப்பு வரல, அதனால சந்தேகத்துக்கிடமான முறையில் மாடியிலிருந்து விழுந்ததாக சொல்லப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். அதை பற்றி துப்பறியும் விசாரணைக்கெல்லாம் நான் போகலை. ஆனால் அந்த பகுதியில் முழுக்க இந்த மரணத்துக்கு அந்த பள்ளி தான் காரணம் அப்படிங்கிற செய்தி பரவியது. அப்போது மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இதில் திட்டமிட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, கோவப்பட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, எல்லா போராட்டத்திலையும் ரெண்டு பேரும் இருப்பாங்க. நம்முடைய மக்கள் கோவப்பட்டவங்க
அந்த பள்ளிக்கூடத்தின் மீது எப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது நம்முடைய தமிழ்நாடு. இதுக்கு மாறுதலா ரெண்டு விஷயம் நடந்தது. காஷ்மீர்ல கத்துவாங்கிற ஊர்ல ஆசிஃபாங்கிற ஒரு சின்ன குழந்தை, 7 வயசுக்குள்ள உள்ள குழந்தை, அந்த குழந்தைய கோயிலில் வச்சு அப்படி ஒரு கொடுமைப்படுத்தி கொன்னுட்டாங்க. அந்த வழக்கை ஏற்று நடத்திய அரசு வழக்கறிஞராக ஒரு பெண் இருந்தாங்க. அந்த ஊரில் இருந்த ஜனங்க அந்த வக்கீலுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா கொன்னவெல்லாம் எங்காளு, நீ எப்படி அவனுக்கு எதிராக கேஸ் நடக்கிற அப்படின்னு. அந்த குற்றவாளிகள் ஜாமீனில் வந்தப்போ அவங்களுக்கு மாலை போட்டு கூட்டிட்டு இருந்தாங்க. இது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தினுடைய இன்னொரு காட்சி பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் 2002 ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அதில் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண், அவருடைய குடும்பமே மிகப்பெரிய சிதைவுக்கு ஆளாகி ஏராளமானவங்க கொல்லப்பட்டு அந்த பெண்ணும் கர்ப்பமாகி இருந்த பெண், அவங்க அவ்வளவு கொடுமையான வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகள் தண்டனை நிரூபிக்கப்பட்டு இப்போ விடுவிக்கப்பட்டாங்க, நன்னடத்தையில் விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள், சாதாரண குற்றவாளி இல்லைங்க, இந்த குற்றவாளிகள் ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து அவங்க குடும்பத்தில் 6 பேரை கொலை பண்ணி அவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்ட அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணது குஜராத் அரசு. அந்த 6 பேரையும் ஊர் எல்லையில் நிறுத்தி ஆரத்தி எடுத்து, யார் நம்ம ஊருக்குள்ள வரப்பாக்குறாங்க யோசிக்கணும் நம்ம, அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வரவேற்பு கொடுத்தாங்க. இது ஒரு தத்துவம். நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும், குஜராத்தாக மாறிவிடக்கூடாதுங்கிற அக்கறை உள்ள நாம் நம்முடைய தமிழ்நாட்டின் ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை காப்பாற்றுவதும் அதற்கு துணையாக இருப்பதும் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய தலைமை பொறுப்பை 2வது முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் உயர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.